அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன பதிவை பார்த்துருப்பீங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா ஆடி அமாவாசை முடிஞ்ச கையோட ஆடி பூரம் வருது. ஆடி பூரம்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒன்று ஆண்டாள், இன்னொன்று ஸ்ரீவில்லிபுத்தூர். அதனால நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு இந்த ஆடி பூரத்தை பற்றியது தான். இந்த ஆடி பூரத்தை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா, ஆண்டாள் அவதரித்த தினம் இந்த கோதை நாச்சியார் பிறந்த தினம். இந்த கோதை நாச்சியார் பிறந்த இடம் ஒரு அழகான மலர்கள் நிறைந்த வனம். அந்த வனத்துல தான் பெரியாழ்வார் இந்த குழந்தையை கண்டெடுத்தார். கண்டெடுத்து அவளுக்கு கோதை அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்தார். அந்த குழந்தைக்கு சிறிய வயசுலேருந்தே பக்தியை ஊட்டி ஊட்டி வளர்த்தார். அந்த குழந்தைக்கு அந்த அட்மாஸ்பியர் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அந்த பக்தியில ஈடுபட்டு அவளுக்கு என்ன எடுத்துனா, பெருமாள் மேல ஒரு அதீதமான பக்தி ஏற்பட்டது. அந்த பக்தி என்ன எடுத்துனா, நாளடைவில் இதுவே காதலாக மாறி அவளுக்கு பெருமாள் மீது ஒரு தனி ஈடுபாடு ஏற்பட்டது. சரி, இதுவும் இறைவனுடைய சுத்தம், இது யாருக்கு என்ன நடக்க போறதுங்கிறது தெரியாது. ஆகினால இந்த பெரியாழ்வாருக்கு மாலாகாரர் என்று ஒரு பெயரும் உண்டு. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்து பெருமாளுக்கு மாலையாக சார்த்துகின்ற ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டு வருகிறார். மிகவும் ஒரு சிறந்த கைங்கரியம். ஏன்னா எந்த விதமான இறைவனுக்கும் விக்கிரகத்துக்கும் மாலைகளை சூட்டும் பொழுது இயற்கையாகவே இறைவன் அழகானவன். மலர்களை கொண்டு காட்சி எடுக்கும் பொழுது அந்த இறைவனுடைய அழகிற்கு நாம் எடுத்து சொல்லவா வேண்டும். நம் கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாகவும் அருமையாகவும் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பணியை இந்த பெரியார்வர் செய்து கொண்டு வர்றார். இந்த குழந்தை இதையெல்லாம் பார்த்துட்டே வந்தது. சரி, அப்பா மாலை கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாரே அப்படின்ட்டு அவளுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஒரு ஆசைனா, ஏற்கனவே பெருமாள் மீது காதல் வந்ததுனால அவ பார்க்கறா, சரி நம்ம தான் பெருமாள் மேல காதல் கொண்டுட்டோமே, அப்போ நம்ம இந்த மாலையை நம்மளும் போட்டு பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அவளுக்கு. எப்பெல்லாம் பெரியாழ்வார் மாலைகளை சூடி தொடுத்து தயார் பண்ணி வச்சிருக்காரோ அந்த மாலைகளை எடுத்து தானே போட்டு கொண்டு கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்து கொள்வாள். அரங்கனுக்கு நான் மாலையோடு சூடுவதற்கு ஏற்றவளாக இருப்பேனா என்ற வண்ணம் அவளுடைய மனதில் தோன்றியது. அதனால அவள் அதை எடுத்து பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவா, அப்பா வரத்துக்கு முன்னாடி அந்த மாலையை மறுபடியும் எடுத்த இடத்துலயே வச்சிருவாள். இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாளைக்கு திடீர்னு பெரியாழ்வார் அதை பார்த்துட்டார். அவருக்கு கடுமையான கோபம். உடனே கோதையை பயங்கரமா கோபப்பட்டு கடிந்து கொண்டார். ஏமா அந்த மாதிரி பண்ற, பெருமாளுக்காக தயாரிச்ச பண்ணின மாலைய மனுஷனா நான் நம்ப, அதை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கடிந்து கொண்டார். கோதைக்கு பயங்கரமான வருத்தம், பயம், தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்ச உடனே பெரியாழ்வாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. மனசுல ஒரே அவருக்கு வருத்தம், என்னடா இந்த மாதிரி நடந்துகிட்டே இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றது. அந்த நேரத்துல தான் பெருமாள் பெரியாழ்வருடைய கனவுல வந்து, பக்தா நீ இதை பத்தி கவலைப்படாத, எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான மாலைகளை எனக்கு சூட்டினால் கூட ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு மிகவும் உகந்தது. அதனால அதை நான் எப்பொழுதுமே விரும்பி இருப்பேன். இதுக்காக வருத்தப்படாத, நம்முடைய குழந்தை ஆண்டாட ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மணமகள் போல் அலங்காரம் செய்து அவளை திருவரங்கத்துக்கு கூட்டிட்டு வா. திருவரங்கத்துக்கு கூட்டி கொண்டு வந்த பிறகு நடக்கும் நிகழ்வுகளை நீ தரிசிப்பாயாக அப்படின்னு சொல்லி சொன்னார். பெரியாழ்வார்க்கு ஒரு பக்கம் மிகவும் சந்தோஷம், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் திகைப்பு. என்னடாது, பெருமாள் நாம வளர்த்த குழந்தைய மணமகளாக அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றாரு, இது எப்படி இருக்க போறதோ அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தாலும் ஆண்டவன் கட்டளை இல்லவா, அதை மீற்ற முடியும். உடனே அடுத்த நாளே கோதைக்கு மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து முத்து பல்லக்களை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தோழிகள் புடைசூழ நண்பர்கள் புடைசூழ திருவரங்கத்தை கூட்டின்னு வந்தார். அப்படி திருவரங்கத்துக்கு கூட்டி கொண்டு வரும் பொழுது அந்த இடம் வந்து சேர்ந்த உடனே கூட வந்தவர்கள்லாம், சரி நம்ம காவிரி கரைக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் இழைப்பாரலாமே அப்படிங்கிற எண்ணத்துல பல்லக்கு இறக்கி வச்சுட்டு கூட வந்தவங்கள்லாம் கொஞ்ச நேரம் அங்கே இழைப்பாரு சிரம பரிகாரம் செய்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்துல தான் ஆண்டாளாகப்பட்டவள் அந்த பல்லக்கில் இருந்து இறங்கி தனக்கு சூட்டப்பட்ட சலங்கையோட
ஜல் ஜல் அப்படிங்கிற ஒலி ஒலிக்க நேர திருவரங்கத்தினுடைய பெருமாளுடைய அரங்கனுடைய சன்னதியை நோக்கி நடந்தாள். அந்த சன்னதியை நோக்கி நடந்து கொண்டே சென்று சன்னதி வந்தவுடன் இரு கைகளையும் கூப்பி தொழுது, பெருமாளே, உன்னிடம் சரணாகதி அடைய வந்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்வாயாக என்ற எண்ணத்தோடு வேண்டிக் கொண்டே உள்ளே சென்று பெருமாளோடு ஐக்கியமாகி மறைந்து விட்டாள். இப்பேற்பட்ட ஒரு பக்தியினுடைய நிகழ்வு அது. இது சாதாரண நிகழ்வை நம்ம எல்லாரும் நினைக்க முடியுமா? அதாவது மனிதர்களாக இருந்தால் கூட அந்த பக்தி செலுத்தும் விதத்தில் ஆண்டவன் நமக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் விதம் இருக்கிறதே, அது ஒரு தனி ரகம். ரெண்டாவது, கோதை என்பவள் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் மகாலட்சுமியினுடைய அம்சம்தான் கோதை. இறைவன் சொல்லி இங்கே கோதையாக அவதாரம் செய்து அவள் இந்த நிகழ்வை நமது உலகுக்கு நடத்தி காட்டினாள். இப்பேற்பட்ட பெண்மையையும் பக்தியும் போற்றும் விதமாக அன்று அவளுக்கு முத்துச்சப்பரம், சயன திருக்கோலம் போன்ற கோலாகலமான ஏற்பாடுகளோடு அவளை கொண்டாடுவார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிராமத்து மக்கள். அங்கு மாத்திரமல்ல, உலகமெங்கும் ஆண்டாளுடைய இந்த ஆடிப்போற தினம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. இப்பேற்பட்ட ஆண்டாள் தான் அரங்கனை நினைத்து திருப்பாவை பாடினாள். தான் மாத்திரம் பாடலை, தன்னுடைய தோழிகளையும் கூட சேர்த்து கொண்டு மார்கழி மாசத்துல 30 நாட்களும் காலையில் எழுந்து நீராடி தோழிகளை கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாவை சொல்லி கொண்டு அந்த 30 நாட்களுமே அரங்கனுடைய சன்னதிக்கு செல்வார்கள். அனைவரும் சென்று அரங்கனை வழிபட்டு, அரங்கா, உன்னுடைய பரிபூர்ண அருள் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டு எழுதப்பட்டது தான் அந்த திருப்பாவை. பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாளும் பிரார்த்தனைக்கு உகந்ததுதான். அதே நேரத்தில் இந்த ஆடிப்பூர சமயத்தில் எல்லா பக்தர்களும் தன்னுடைய காணிக்கைகளை செலுத்தி ஆண்டாள்கிட்ட பிரார்த்தனை செய்யும்பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுவதாக அனுபவித்து பலர் கூறியிருக்கிறார்கள். இதையும் ஒரு ஐதீகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அனைவரும் ஆண்டாளுடைய பாதங்களை பணிவோம், அவளது அருளை பெறுவோம். அனைவரும் நலமே பெற்று வளமோடு வாழ நாங்களும் உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றிகள், வணக்கம்.